உலகம் வேகமாக மாறிக்கொண்டு வருகின்றது நண்பர்களே. நாள்தோறும் புதிது புதிதாக யார் யாரோ வாழ்க்கையில் ஜெயித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இணையம் வந்து உலக சந்தையை எங்கள் வீட்டு அறைக்கே கொண்டு வந்த பிற்பாடு எத்தனையோ புதிய பணக்காரர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் தினமும் ஓடிக்கொண்டிருந்தால்தான் நின்ற இடத்திலே நிற்கலாம் என்ற நிலையில்தான் நாங்கள் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மோட்டிவேஷனல் வீடியோ. சேர்ந்து இருப்போம், சேர்ந்து சிரிப்போம், சேர்ந்து அறிவோம், சேர்ந்து ஜெயிப்போம். உலகம் மாறிவிட்டதால் புதிய பணக்காரர்களும் புதிய ஏழைகளும் உருவாகி விட்டார்கள். யார் இந்த புதிய ஏழைகள், யார் இந்த புதிய பணக்காரர்கள்? நண்பர்களே, இந்த நவீன உலகத்திலே இப்போது பணம் வைத்திருப்பவர்கள் எல்லோருமே பணக்காரர்கள் இல்லை. எதிர்காலம் பற்றிய தெளிவான புரிதலோடு தன் ஒவ்வொரு நிமிடத்தின் பெருமதியையும் உணர்ந்தவர்கள் தான் புதிய பணக்காரர்கள். யார் இந்த புதிய ஏழைகள்? முன்னேறும் உலகின் வேகத்துக்கு ஏற்ப முன்னேற முடியாமல் கடந்த சில வருடங்களாக அதே அளவு வருமானத்துடன் இருக்கும் மத்திய தர வர்க்கத்தினர் இப்போது புதிய ஏழைகள் என்றுதான் அழைக்கப்படுகின்றார்கள். பணக்காரர்களையும் ஏழைகளையும் வேறுபடுத்தும் 5 முக்கிய செயல்கள் பகுதி 2 இது. பகுதி 1 நீங்கள் இன்னும் பார்க்கவில்லையா? இதோ வலது புற மேல் மூலையில் உள்ள லிங்கை நீங்கள் கிளிக் செய்து இதை பார்வையிடலாம். நண்பர்களே, இதில் சொல்லப்படுகின்ற சில விடயங்கள் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், சில விடயங்கள் உங்கள் மனதை காயப்படுத்தலாம். ஆனால் சில நேரங்களில் உண்மைகள் கசப்பானவைதான். ஆனால் நண்பர்களே, உங்களிடமிருந்தும் காத்திரமான கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இதோ பகுதி 2 முதலாவது விடயம். முதலாவது, ஐடியாக்கள் அதிகம் ஆனால் ஃபாலோ அப் செய்வது இல்லை. இப்போது யாரை கேட்டாலும் ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பதற்கு ஒரு ஐடியா வைத்திருப்பார்கள். சூரரை போற்று படத்தில் கூட அந்த வில்லன் விமானத்தில் பயணிக்கும் போது சூர்யாவிடம், இந்த விமானத்தில் வரும் எல்லோரிடமும் வியாபாரம் ஆரம்பிக்க ஒரு ஐடியா இருக்கும் என்று மிக நக்கலாக சொல்வார். அதுதான் உண்மை. சோசியல் மீடியா, குளோபலைசேஷன் எல்லாம் வளர்ந்த பிற்பாடு ஐடியாக்கள் அவ்வளவு மலிவாக இருக்கின்றன. நாங்கள் கூட இப்படிப்பட்ட சிலரை சந்தித்திருப்போம். எப்போதும் புதிது புதிதாக ஐடியாக்கள் பற்றி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், ஆனால் எவ்விதமான செயல்களிலும் இறங்கி செயலாற்ற மாட்டார்கள். இத்தகைய ஒரு விடயம் ஏழைகள் அல்லது மத்திய தர வர்க்கத்தினர் மட்டுமே செய்கின்ற ஒரு விடயம். அவர்களது ஐடியா ஒருவேளை சிறந்ததாக இருந்தாலும் கடினமாக உழைக்கவோ அதில் வரக்கூடிய சிக்கல்களை துணிவாக எதிர்கொள்ளவோ விருப்பம் இல்லாமையால் அந்த ஐடியா அப்படியே காற்றிலேயே கரைந்துவிடும். ஆனால் மறுபுறம் பணக்காரர்களோ காதும் காதும் வைத்தபடி தங்களது திட்டத்தை, தொழில் முயற்சியை சிறப்பாக செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு இவை பற்றியெல்லாம் மற்றவர்களிடம் பேச நேரம் இல்லை என்பதே உண்மை. சில மாதங்களுக்கு இவர்களிடமிருந்து ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எதிலும் எந்த தகவலுமே வராது. திடீரென ஒரு நாள் எல்லாம் செய்து முடித்தாயிற்று என்று தம் வெற்றி பற்றிய ஒரு அறிவிப்பை கொடுப்பார்கள். இரண்டாவது, ஏழைகள் அவர்கள் வேலை செய்யும் நேரத்துக்கேற்ப பணம் உழைப்பார்கள். பணக்காரர்கள் அவர்கள் உருவாக்கும் பொருட்கள் சேவைகளுக்கேற்ப பணம் உழைப்பார்கள். ஒரு நாளுக்கு 1000 ரூபாய் சம்பளம் பெறும் ஒரு வாகன சாரதி நீங்கள் என்று வைத்துக் கொள்வோம். எவ்வளவுதான் நீங்கள் சிறப்பாக வாகனம் செலுத்தினாலும், பயணிகளுடன் பழகினாலும், அதிக சவாரிகள் வருவதால் வருகின்ற இலாபம் உங்களுக்கு வராது. உங்கள் சம்பளம் நாளுக்கு ஒரு 100 ரூபாய் அதிகரிக்கக்கூடும். அது நீங்கள் பணக்காரர் ஆவதற்கு போதுமானதல்ல. ஆனால் வாகனங்களை உரிமையாக்கி வைத்திருக்கின்ற உங்கள் முதலாளியை எடுத்துக் கொள்ளுங்கள். வியாபாரத்தின் ரிஸ்கை அவர் ஏற்றுக்கொள்கின்றார், எனவே இலாபமும் உழைக்கின்றார். இங்கே பணக்காரர்களாக கொடிகட்டி பறக்கும் அம்பானி முதல் அமேசன் நிறுவனர் ஜெஃப் பேசோஸ் வரை எல்லோருமே ஏதோ ஒரு பொருளை அல்லது சேவையை உருவாக்கியவர்கள் தான். மூன்றாவது, ஏழைகள் தம்மை சூழ ஏழைகளையே வைத்திருப்பார்கள். எங்களில் பலரும் அறிந்த ஒரு விடயம் தான், நாங்கள் எந்த 5 நபர்களுடன் நெருங்கி பழகுகின்றோமோ அவர்கள் 5 குணங்களின் சராசரி தான் நாங்கள். இது மிகவும் உண்மையானதும் கூட. தாழ்வு மனப்பான்மை, போதிய வசதிய வாய்ப்புகள் இல்லாமை போன்றவற்றால் நீங்கள் தவறான நபர்களோடு பழகிக் கொண்டே இருந்தால் நீங்கள் பணக்காரராக முடியாது. உங்களோடு பழகுபவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற வேட்கை கொண்டவர்களா, கடின உழைப்பாளிகளா, நேரத்தின் பெருமதி அறிந்தவர்களா? ஆரம்பத்தில் உங்கள் பொருளாதார சமூக வட்டத்திற்கு வெளியே பணக்காரர்களோடு அல்லது முன்னேற வேண்டும் என்ற ஆசை இருப்பவர்களோடு பழக கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் இப்போதைய சமூக வலைத்தளங்களின் உதவியுடன்
நீங்கள் உங்களுக்கு உந்துதல் அளிக்கக்கூடிய, சேர்ந்து ஜெயிக்கக்கூடிய நல்ல நண்பர்களை பெற முடியும். அவர்கள் நிச்சயம் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு கை கொடுப்பார்கள். நான்காவது, பழியை பிறர் மீது போடுதல். ஒரு தோல்வி ஏற்பட்டு விட்டால் அதற்கான பழியை பிறர் மீது போடுவது யாரென்றால் பெரும்பாலும் ஏழைகளாகவே இருக்கின்றார்கள். அதிலும் கொஞ்சம் துணிந்தவர்கள் தாங்கள் வெற்றி பெற முடியாமைக்கு பிறரை குறை கூற, யார் காரணம் என்று கண்டுபிடிக்க முடியாதவர்களோ கடவுளை குறை கூறி அவரை திட்ட ஆரம்பித்து விடுகின்றார்கள். ஆனால் நண்பர்களே, எங்கள் வெற்றி தோல்விக்கு நாம் தான் முழுமையான காரணம். ஓரிரு காரணங்கள் எங்கள் சக்திக்கு அப்பாற்பட்டவையாக இருக்கக்கூடும். ஆனால் எம் நாளாந்த நடவடிக்கைகள், சிந்தனைகள், செயல்கள் தான் வெற்றியை தீர்மானிக்கின்றன. வாழ்க்கை என்பது எமக்கு என்ன நடக்கின்றது என்பதல்ல, எமக்கு என்ன நடந்தாலும் எப்படி நாங்கள் அவற்றை எதிர்கொள்கின்றோம் என்பதுதான் வாழ்க்கை. ஒரு தோல்வி வந்ததும் நான் தான் இன்னொரால் பாதிக்கப்பட்டேன் என்று நினைத்து அனுதாபத்தையோ அல்லது பிறர் மேல் வெண்மத்தையோ கொள்பவர்கள் பெரும்பாலும் ஏழைகளாகவே இருக்கின்றார்கள். இதேவேளை பணக்காரர்களோ தோல்வி என்ற ஒன்று வரும் பொழுது அதற்கான காரணம் என்ன, நான் எப்படி செயற்பட்டிருந்தால் இதனை தவிர்த்திருக்கலாம் என்று அதனை ஆராய்ந்து அடுத்த முயற்சியில் வெற்றி பெற ஆயத்தமாகி விடுகின்றனர். அவர்கள் பெரும்பாலும் பிறர் மேலோ கடவுள் மேலோ பழி போடுவதில்லை. எப்படி நண்பர்களே, வீடியோ பிடித்திருக்கின்றதா? பிடித்திருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாவிடீர். ஐந்தாவது, பணத்தை கொடிய வில்லனாக நினைத்தார். பணத்தை கொடிய வில்லனாகவும் பெரும்பாலான பணக்காரர்கள் பணம் சம்பாதித்ததே திருட்டு வழியில் தான் என்றும் நினைப்பவர்கள் யார் என்று பார்த்தால் அது ஏழைகள் தான். எங்கள் சினிமாக்களும் இவ்வாறான எண்ணத்தை இவர்களில் விதைப்பதற்கு உதவி இருக்கின்றன என்பதே உண்மை. மறுபுறம் உண்மையில் பரம்பரை சொத்து இல்லாத பெரும்பாலான பணக்காரர்கள் கடின உழைப்புடன் வாழ்வில் எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் முன்னேறி இருப்பார்கள். பணம் தான் எல்லா தீமைக்கும் காரணம் என்று ஏழைகள் நம்ப, மறுபுறம் பணம் இல்லாமைதான் எல்லா தீமைக்கும் காரணம் என்று பணக்காரர்கள் நம்புகின்றார்கள். பணம் மிக நடுநிலையானது நண்பர்களே. பணம் பற்றி ஏற்கனவே பல வீடியோக்களை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். இதோ வலது புற மேல் மூலையில் கிளிக் செய்து இவற்றை பார்த்துக் கொள்ளுங்கள். பணக்காரர்கள் துணிந்து முதலிடுவதால் தான் இன்று மருத்துவத்திலோ வீடுகள் அமைப்பதிலோ புதிய புதிய நவீன பொருட்களை சந்தைக்கு கொண்டு வருவதிலோ இந்த உலகம் இன்னும் முன்னே சென்று கொண்டிருக்கின்றது. போலி சமதர்மம் பேசுபவர்கள் அல்லது உலகத்தில் பணத்தின் புழக்கம் பற்றிய போதிய அறிவு இல்லாதவர்கள் பணக்காரர்கள் மேல் எப்போதும் குற்றம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நீங்கள் பணத்தை வெறுத்தால் நிச்சயம் நிச்சயம் பணக்காரராகவே முடியாது. நண்பர்களே, எங்கள் வாழ்க்கை எங்கள் கையில் தான். கடவுளின் கையிலோ, நாம் வேலை செய்யும் நிறுவன முதலாளியின் கையிலோ இல்லை. முயற்சி திருவினையாக்கும் என எங்கள் முன்னோர்கள் சும்மா சொல்லிவிடவில்லை. எம் வாழ்வுக்கான முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு நாங்கள் முன்னேறுவோம். சேர்ந்து ஜெயிக்கலாம். நன்றி, வணக்கம்.